வணக்கம் ஃபைன் ஃபேக்ஸ் வித் கார்த்திக் மாயகுமார் இந்த வடகொரியாண்ட நாட்டை பற்றி நம்ம நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த உலகத்திலேயே தனி உலகம் மாதிரி அந்த நாடு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அங்கே உணவு பஞ்சம் அப்படின்றதே இப்போ தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்கு இதனால் அந்த நாட்டு அரசு இப்போ என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்களா இது போல் மக்கள்லாம் வீட்டில் வளர்ப்பாங்களா செல்லப்பிராணி நாய்கள் இதை அரசுக்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணுமா அவங்க அரசு மென்ஷன் பண்ணுறது ஒன்று இந்த நாய்களை இறைச்சியாக மாற்றுவாங்கல்ல அந்த கடைகளுக்கு அனுப்புறது இன்னொன்று இதுக்கான பூங்கா கால்ருக்குள்ள இந்த நாய்களை வளர்க்கறதுக்கு அந்த இடத்துக்கு அனுப்பணுமா இப்படின்ற மிகப்பெரிய உத்தரவை வடகொரிய அரசு இப்போ பிறப்பிச்சிருக்கான் இதை பற்றி தான் முழுக்க முழுக்க இன்னைக்கான சூழல் பேசப்போகிறோம் நிகழ்ச்சியில் போகலாம் வட கொரியாவில் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்குன்னு சொன்ன பார்த்தீங்களா இதுக்கு முதல் முக்கிய காரணம் என்னன்னா கொரோனா பரவல் காரணமாக ஊரடங்கு பிறப்பிக்கப்படுதுல்ல அந்த காலகட்டத்தை ஒட்டி எல்லா நாடுகளோட எல்லைப் பகுதியில் மூடப்படுச்சுங்க இன்க்ளூடிங் வட கொரியாவோட பகுதியும் சேர்த்து தான் ஸோ இதனாலேயே இந்த நாட்டுக்கு வர வேண்டிய உணவுப் பொருட்கள் எல்லாமே வர்றதில் தடைப்பட்டுருச்சு ஸோ அவங்களுக்கு சொந்த நாட்டிலே உற்பத்தி அதிகமாக பண்ணுறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க இவங்க இறக்குமதி நம்பிதான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இறக்குமதி இல்லைன்றதுனால மிகப்பெரிய உணவு பற்றாக்குறை அங்கே ஏற்பட்டிருக்கு இதில் ரெண்டாவது காரணம் இந்த உணவு பற்றாக்குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநா விதித்த பொருளாதார தடைகள் ஏன்னா இந்த நாடு சும்மா இல்லாமல் அணு ஆயுத சோதனையை செய்கிற செய்கிறேன்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒவ்வொரு சோதனையாக செஞ்சு உலக நாடுகளுடைய கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டுச்சு இன்க்ளூடிங் ஐநாவ சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ ஐநா என்ன பண்ணுறாங்க இதுக்கு மேலே விட்டால் வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லிட்டு பொருளாதார தடையை விதிக்க ஆரம்பித்தாங்க இதுவும் அந்த நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது இதுக்கெல்லாம் மேலே மூணாவது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வடகொரியாவில் கனமழை வெளுத்து வாங்கி வெள்ளம் அங்கே இருக்க பயிர்களை நாசம் பண்ணியிருக்கீங்க இந்த மூன்று காரணங்களும் ஒருங்கே சங்கமித்ததால்தான் வடகொரியாவில் இந்தளவு உணவு பற்றாக்குறை பஞ்சமாக தலைவரித்து ஆடிக்கிட்டு இருக்கு உணவு பற்றாக்குறையால் வடகொரிய மக்கள் கடுமையான அவதியை இப்போ எதிர்கொண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நாட்டு அரசை எவ்வளோ தங்களை விமர்சிக்க முடியுமோ மறைமுகமாக விமர்சிச்சிட்ருக்காங்க ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகம் பேசுகிற பேரில் யாராவது வெளியே கருத்தை அரசுக்கு எதிராக சொன்னாங்கன்னா அவங்க நிலைமை அதோகதியாக மாறிடும் ஸோ அப்படின்ற ஒரே காரணத்தில் மட்டும் தான் மறைமுகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சமீபத்தில் கூட வடகொரிய அதிபர் கிம் அவர்கள் இந்த ஆமக்கரியை நோக்கி மக்கள் போங்க நீங்கள் ஆமக்கரியை சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த உணவு பற்றாக்குறையை கொஞ்சம் சமாளிக்க முடியும் நம்மளோட முன்னோர்கள் அதனை சாப்பிட்றாங்க நாமளும் அதை சாப்பிடல உடம்புக்கு நல்லது கொரோனா டைம்ல உங்க உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்கும்னு வடகொரிய அரசு மக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தாங்க ஸோ இந்த ஆமக்கரியம் தாண்டி ஒரு படி மேலே போயிட்டு பேண்டா சொல்லியிருக்காங்கன்னா உங்க வீட்டில் வளர்க்குற செல்ல நாய்கள் இருக்குல்ல இதை இறைச்சிக்காக நீங்கள் அனுப்புங்க இந்த ஒரு மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை வடகொரிய அரசு இப்போ விட்டுருக்காங்கண்ணா இது சம்மந்தமாக சர்வதேச ஊடகங்கள் எல்லாமே செய்திகளை போட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க இப்போ வரைக்கும் அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் நியூசிலாந்து ஹெலடாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் தென்கொரிய ஊடகங்கள் இதை பற்றி தப்ப பெருசாக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்களா உங்கள் வீட்டில் செல்லமாக வளர்க்குறீங்களா நாய்கள் இதை ஒரு இறைச்சி கடைக்கு அனுப்பணும் அந்த நாய்களை அவங்க வெட்டி மக்களுக்கு சாப்பிட கொடுப்பாங்க யோசிச்சு பார்க்க முடியுதா இதை தான் இப்போ அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஓகே கிம்ஜாங் உன் வடகொரிய அதிபர் இதை பற்றி என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னு அந்த பத்திரிகைகள் சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்க்குற நாய்களை அரசுக்கிட்ட ஒப்படைச்சிருங்க வீட்டில் நாய் வளர்க்குறது சட்டத்திற்கு புறம்பானதாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் முதலாளித்துவ சித்தாந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்களா இதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் வீட்டில் நாயை வளர்த்து மனுஷனுக்கு நாய் அடிமன்ற மாதிரி ஒரு சிந்தனையை மனசில் விதைச்சிருப்பாங்க அந்த முதலாளித்துவ சித்தாந்தம் நம்ம நாட்டுக்கு தேவையில்லை ஸோ நீங்கள் நாய்களை வீட்டில் வளர்க்குறதுக்கு பதிலாக அதை பெட்டுறதுக்கு கொடுத்துருங்க அப்படியே முரண்பாடாக இருக்கல இவங்களோட கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இதை தான் அது வரைக்கும் இப்போ சொல்லியிருக்காராம் ஆக்சுவலாக நமக்கு தான் இப்போ இந்த செய்தி தெரிய வந்திருக்குங்க ஆனால் இது கடந்த ஜூலை மாதமே அங்கே உள்ளே கொண்டு வந்துட்டாங்களா வடகொரியாவில் நாய்களை வளர்க்குற வீடு இருக்குல்ல அதை வடகொரிய அதிகாரிகள் ஒன்று ஒன்றா தேடி போய்கிட்டு இருக்காங்களாம் இப்போ நம்ம ஊரில் ஒரு திருட ஒரு வீட்டில் போய் உழைஞ்சிக்கிட்டானா இங்கே சர்ச் பண்ணுவாங்களா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கிட்டத்தட்ட அந்த கண்ணோட்டத்தில் யார் யார் வீட்டில் நாய் வளர்க்குறாங்க அந்த வீடுகளை சேர்ந்தவங்க இருப்பாங்களே அவங்ககிட்ட பேசி அந்த நாய்களை இறைச்சி கடைக்கு அனுப்புகிறதும் இன்னொரு பக்கம் வளர்க்குறதுக்காக வளர்த்ததுக்கப்புறம் வெட்டதாக போகிறாங்க இதை புரிஞ்சுக்கிங்க வளர்க்குறதுக்காக பூங்காவுக்கு அனுப்புகிறத பற்றி அவங்கிட்ட பேசுகிறாங்களாம் ஸோ இதுக்காக இந்த சர்ச்சிங் ப்ராசஸை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க வடகொரிய அரசோட இந்த ஒரு அதிரடி முடிவை எதிர்த்து அந்த உள்ளூர் மக்கள் இருப்பாங்களே அதுவும் குறிப்பிட்டு சொல்லுன்னா செல்ல பிராணிகளை ரொம்ப விரும்புகிறவங்க வளர்க்குறதுக்கு விரும்புகிறவங்க இவங்க மிக பெரிய கோபத்துக்கால் ஆகி இருக்காங்க என்னடா நாம ஆசாசியா வளர்க்குற டாகை இவங்க வெட்டி சாப்பிட்றது கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா அந்த நாட்டில் இருக்க எல்லாருமே நாய்கறி சாப்பிடாதவங்க கிடையாது அந்த நாட்டில் பெரும்பாலான மக்கள் நாய்க்கறியை விரும்பி சாப்பிட்றவங்க தான் ஆனா அதுல சில பேர் இருப்பாங்களே நாய்களை வெறும் இறைச்சியா பார்க்காம தங்களோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிரஜை மாதிரி பார்ப்பாங்கள ஸோ இந்த கண்ணோட்டத்தில் இருக்கிறவங்க தான் அந்த நாய்களை அதிகமாக வளர்க்குறாங்க சோ தான் இப்ப வடகொரியா அரசுக்கு எதிரான வெளிப்பாட்டில் திரும்பி இருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் அந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக கவர்மெண்ட்டை அப்ளை பண்ணி பேசவே முடியாது ஜஸ்ட் அவங்களுக்குள்ளே புலம்புறது அவங்க வீட்டை சார்ந்தவங்களோட பேசுறது இதோடு முடிச்சிடும் அங்கே இருக்க மக்களோட ஆதங்கம் ரெண்டரை கோடி வடகொரிய மக்கள் தொகையில் அறுபது சதவீதம் பேர் உணவு பற்றாக்குறையால் இப்போது தவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை ஐக்கிய நாடுகள் சபை சமீபத்தில் அன்பில் பண்ணியிருந்தாங்க ஆக்சுவலாக வடகொரிய அரசு சொல்கிற விஷயமும் இதுதான் எங்கள் நாட்டில் மக்கள் எல்லாருமே உணவு பற்றாக்குறையால் ரொம்ப அவதிப்படுறாங்கன்னு இதே ஸ்டேட்மெண்ட்டு தான் ஐயோ ஒன்று இப்போ சொல்லியிருக்கு ஸோ கொரோனா வைரஸுன்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சதில் அது வடகொரியாவை எந்த உழுகு போட்டு உழுகிட்டு இருக்கு வருங்க உங்களுக்கு டவுட் வரலாம் ஆக்சுவலாக சைனாவோட மிக நெருங்கிய நட்பு நாடுன்னு பார்த்தா வடகொரியா சைனாவோட அதிபர் ஜி ஜின்பிங் எந்த நாட்டு தலைவரை சந்திக்கிறதுக்கு அனுமதி வழங்குறாரோ இல்லையோ அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கண்டிப்பாக அனுமதி கொடுத்தே தீர வேண்டிய ஒரு தலைவராக அந்த நாட்டில் பார்க்கப்பட்டு இருக்கிறது வடகொரிய அதிபர் கிம்ஜா குண்டு தான் அப்பேற்பட்ட அளவுக்கு ரெண்டு பேருமே மிகுந்த நட்புறவளை இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்காங்க சீன அதிபர் ஜி ஜின்பிங்காக இருக்கட்டும் வடகொரியா அதிபர் கிம்ஜாங்குண்ணா இருக்கட்டும் ஸோ அப்பேற்பட்ட நட்பு நாடாக திகழ்ந்துட்டு இருக்க சீனா எதுக்காகப்பா வட கொரியாவுக்கு பெருசாக உதவலை இதுக்கான காரணம் என்னவாக இருக்கும் இப்படின்ற கேள்வி உங்கள் மனசில் கண்டிப்பாக வரும் அதுக்கான விடையை கொடுத்துறேன் ஆக்சுவலாக இப்போ சீனா செழிப்பாக இருக்கிறதா ஒரு சிலர் நடிப்பீங்க அது தப்புங்க சீனால இப்போது வெள்ளம் வரலாறு காணாத அளவு வெள்ளம் அந்த நாட்டை புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு வறட்சியும் தலைவிரித்து ஆட ஆரம்பிச்சிருக்கு குறிப்பாக வெட்டுக்கிளி தாக்குதல் அப்படின்றது சீனாலேயே அரங்கேறுச்சு இந்த மூன்று விஷயங்களே ஒன்றா தான் சீனா இப்போது தத்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனாலேயே அங்கே உணவு பற்றாக்குறை பிரச்சனை தலை தூக்க ஆரம்பிச்சிருக்கு வடகொரியா மட்டும் கிடையாது சீனாவில் சொல்கிறேன் அனைத்து மாகாண கவர்னர்களோடு ஒரு ஆலோசனையை சமீபத்தில் சீன துணை பிரதமர் ஹூ சின்ஹுவா நடத்தி அந்த ஆலோசனை முடிஞ்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணி விட்டார் தெரியுமா இந்த வருஷம் பயிர் மகசூல் குறைஞ்சது அப்படின்னா உங்கள் எல்லாரையும் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் அதாவது மாகாண கவர்னர்கள் இருக்காங்களா அவங்களும் டிஸ்மிஸ் பண்ணிடுவாராம் இதுக்கெல்லாம் மேலே தண்டனையை வழங்குவா அப்படின்ற மிகப்பெரிய ஸ்டேட்மெண்ட்டை அந்த நாட்டோட துணை பிரதமர் ஹூ சுன்ஹுவா அறிவிச்சிருந்தாருங்க துணை பிரதமர் தான் இப்படி நடந்துகிறாருப்பா அதிபருக்கு கொஞ்சம் நல்ல மனசு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்களே அதுவும் தப்பு அந்த நாட்டோட அதிபர் இருக்காரு ஜி ஜின்பிங் அவர்கள் அவரும் துணை பிரதமர் சொன்ன கருத்தை தான் அப்படியே வழி இதுக்கு உதாரணமாக சொல்லுன்னா கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சீனாவோட வடகிழக்கு ஜில்லிங் மாகாணத்துக்கு அந்த நாட்டோட அதிபர் ஜி ஜின்பிங் போயிருந்தாருங்க அங்கே போனவர் துணை பிரதமர் என்ன ஸ்டேட்மெண்ட்டை முதல்ல விட்டுருந்தாரோ அதே ஸ்டேட்மெண்ட்டை தான் இவரும் சொல்லிட்டு வந்துட்டார் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சீனாலேயும் உணவு பற்றாக்குறை தலைவிரிச்சி ஆட ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் துணை பிரதமரும் இன்னொரு பக்கம் அதிபருமே எந்தளவு பேச்சுகளை கனைகளை தொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த நாட்டில் முதல்ல உணவு போதுமான அளவு இருப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்க நட்பு நாடுகளுக்கு கொடுக்க பார்ப்பாங்க ஆனால் இப்போது இவங்களுக்கே உணவு இல்லைன்னு இருக்கப்போ வடகொரியா கொடுக்க முடியாது இல்லையா இதுதான் மிகப்பெரிய கிரைசிஸாக இப்போ வளம் வந்துக்கிட்டு இருக்கு என்னதான் இருந்தாலும் இந்த ரெண்டு நாடுகளுக்கு இடையில் இருக்க நட்பு மட்டும் இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரிலங்க ஓகே நான் இறைச்சி இருக்கலைங்க இதை பொதுவான ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்த சீனா வட கொரியா தென்கொரியா வியட்நாம் நைஜீரியா சுவிட்சர்லாந்து இது போல நாடுகள்லாம் இந்த நாய் இறைச்சியை விரும்பி சாப்பிடுவாங்களாம் அதுவும் மற்ற நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது சுவிட்சர்லாந்தில் கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்றாங்க இதாக இந்த பட்டியலில் இருக்கல இந்த நாடுகளோடு கம்பேர் பண்ணும்போது இதை கடந்து இன்னும் நிறைய நாடுகள்லையும் இந்த நாய் இறைச்சி அப்படின்றது இப்போ வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இவ்வளோ எங்கே நம்ம இந்தியாவோட நார்த் ஈஸ்ட் பகுதி இருக்கல அங்கே இருக்க மக்கள் கூட இந்த நாய் இறைச்சியை விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே சில நாடுகளில் நாய் இறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு சட்ட ரீதியான தடையை இப்போ இருக்க அமளில் இருக்குது இந்த நாய் இறைச்சி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பொதுவாக மூன்று மனநிலைகளில் ஒரு மனநிலை கண்டிப்பாக இருக்குங்க அதில் முதல் மனநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய உணவு சொல்லி சாப்பிடுவாங்க நம்மளோட அம்மா அப்பா சாப்பிட்றாங்க அதுக்கப்புறம் நாம சாப்பிட்றோம் எப்படின்னு சொல்லி பாரம்பரியமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க இதுலேயே சடங்கு ரிச்சுவல்னு சொல்லுவோல்ல இதை பேஸ் பண்ணி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க இதுக்கெல்லாம் மேலே மூணாவது ரகம் தான் பொதுவாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது அன்றாட உணவு பட்டியல் இருக்குல்ல அதில் இந்த நாய் இருச்சு அவங்க கண்டிப்பாக சேர்த்துக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மூன்று மனநிலை மட்டும் தான் பொதுவாக இருந்துக்கிட்டு இருக்குது மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுச்சுங்க அப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு ரெண்டரை கோடி நாய்களை மனுஷன் சாப்பிட்றானா ஒரு வருஷத்துக்கு மட்டுமே உலக வாழ் மக்கள்லாம் சேர்த்து ரெண்டரை கோடி நாய்களை சாப்பிட்றாங்களாம் அவங்களோட உணவுக்காக இறைச்சிக்கான நாய் வகைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபைட் லிஸ்ட்டும் இருக்குங்க இந்தந்த ப்ரீடு தான் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதில் குறிப்பிட்டு சொன்ன உலக அளவுன்னு பார்த்தீங்கன்னா நியூரோங்கி போலினேஷியன் டாக் ஹவாயன் பாய் டஹிஷியன் டாக் ஜொலட்ஸ் குயின்ட்லி இதை வந்து மெக்சிகன் ஹேலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இந்த ஐந்து வகையான பிரீடு தான் இவங்க இறைச்சிக்காக முன்னுரிமை கொடுக்குறாங்கண்ணா உலக வாழ் மக்கள் அதுவும் இந்த நாய் இறைச்சியை விரும்பி சாப்பிட்றாங்களா அவங்க இந்த நாய் இறைச்சியை சாப்பிட்றதுல வட கொரியர்களை விட இந்த தென்கொரியர்கள் இருக்காங்களா அவங்கள அடிச்சிக்கவே முடியாதாங்க அவங்க இந்த டாக் மீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் அந்தளவு கொடுப்பாங்கண்ணா நார்த் கொரியன்ஸை விட இந்த தென்கொரியர்கள் நாய் இறைச்சிக்கு எந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தணும்னா இந்த ஒரு படம் போதும் இதில் இருக்கே இத்தனை வகையான நாய்கள் இது எல்லாமே தென்கொரிய மக்களோட விருப்பமான உணவு பட்டியலை கண்டிப்பாக இடம் பிடிச்சிடும் இதில் இருக்க பிரீடு ஒன்றா சொல்கிறேன் ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் வளர்ப்போமே அது போல் சில பிரீடை உள்ளே இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஜிண்டோ டோசா நிரோங்கி பங்ஸன் லேப்ரடா ரெசீவர் கோல்டன் ரெட்ரீவர் பெல்ஜியன் மேலினோய்ஸ் கிரேட் பாரினிஸ் காக்கஸ்பானியல் செயின்ட் பெர்னார்டு சப்சாலி அண்ட் ஹஸ்கி இத்தனை பிரீடியோ அவங்க விட்டு வைக்கிறதே இல்லையா இந்த பிரீட்ஸுக்கு பிறகுதான் மற்ற பிரீடியை அவங்க பார்ப்பாங்களாம் இந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் தென்கொரியர்கள் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த டாக்குமெண்ட் விஷயத்துல அசல் ஷோவோட முடிவில் என் மனசோ சில கேள்விகள் உதயமாகுது இதுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கம கமெண்ட் அழிவு பண்ணுங்க மொதல் கேள்வி வளர்ப்பு நாய்களை இறைச்சிக்காக ஒப்படைக்கணும் அப்படின்ற வட கொரிய அதிபரோட உத்தரவை மக்கள் நீங்க எப்படி பார்க்குறீங்க ரெண்டாவது கேள்வி நாய் இறைச்சி ஒன்பது என்பது எதைங்க குறிக்குது வறுமையோட வெளிப்பாட்டையா இல்லை ஆடம்பர உணவு பிரியர்களோட மனநிலையவா மூணாவது கேள்வி தற்போதைய ஆபத்தில் இருந்து வடகொரியா கொரியா எப்போ அண்ட் எப்படி மீண்டு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை உங்களோட கணிப்பு என்ன ஏன்னா அங்கே இருக்க மக்களும் மக்கள் தான் அங்கே இருக்க உயிரும் உயிர் தான் இந்த மூன்று கேள்விகளுக்கு உங்களோட பதில் என்னென்ன இருப்பாது காத்துட்ருக்கேன் அர்த்த சொல் மீட்பல்லா நன்றி வணக்கம்